நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பின் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் கூடி வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் கொடுத்த நல்ல நாளுக்காக, நல்ல நேரத்திற்காக, நல்ல தருணத்திற்காக என் தேவனை நான் உள்ளத்திலிருந்து நன்றியோடு கூட நான் துதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் எல்லாரும் மகிழ்ச்சியாக கர்த்தருக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹலெலூயா, ஹலெலூயா. இந்த நாளிலும் இந்த ஜாஷ்வா டிவி ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றீர்களா? ஒரு நாளும் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேவன் இந்த ஊழியங்களை இன்னும் அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக, இந்த ஊழியத்தின் எல்லைகளையெல்லாம் விரிவாக்குவாராக என்று சொல்லி மனதார நான் வாழ்த்துகிறேன். இந்த சிலுவை நிழல் பகுதியின் மூலம் உங்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்காக செபிக்கும்படி உங்களை தாழ்மையோடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் நான் ஒருமனமாய் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கப் போகிறோம். எல்லாரும் ஒருமனமாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக செபத்தோடு கூட காத்திருப்பீர்களா? இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிக்கின்றீர்களா? கரங்கள் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்வீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஊழியர்களின் ஆசிர்வாதங்கள் என்ற தலைப்பிலே சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். குறிப்பாக ஊழியர்கள் என்று சொன்னால் யார் தெரியுமா? பெரிய பெரிய ஊழியக்காரங்க தான், ஊழியக்காரிகள் தான். ஊழியக்காரர்கள் என்று சொல்லி அர்த்தமல்ல. ஆண்டவருடைய பணியை செய்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், சிறு காரியத்தை ஆண்டவருக்காக நீங்கள் செய்தாலும் ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் அவருடைய ஊழியக்காரிகளாக, ஊழியக்காரர்களாக இருக்கின்றீர்கள். குறிப்பாக ஆண்டவருக்காக நீங்கள் செபிக்கிறவர்களாக, தேசத்தின் திறப்பிலே நின்று தேசத்திற்காக செபிக்கிற செப வீரர்களாக கூட நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவருக்காக துண்டு பிரதிகளை கொடுத்து ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவருடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவருடைய காரியங்களை, ஆண்டவர் செய்த மகிமையான காரியங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு விவரித்து சொல்லுகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆஸ்பத்திரியில் போய் எத்தனையோ நோயாளிகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி செபிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை பெரிய பெரிய ஊழியங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம், சபையை நடத்துகிறவர்களாக இருக்கலாம். இன்னும் டிவி ஊழியங்கள், இன்னும் பத்திரிகை ஊழியங்கள், ஒளிநாடா ஊழியங்கள், இன்னும் பலவிதமான ஊழியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். சிறுவர்களுக்கு மத்தியிலே, வாலிபர்களுக்கு மத்தியிலே, முதியோர்களுக்கு மத்தியிலே ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாக கூட நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை மட்டும் நான் மற்றவங்ககிட்டலாம் சொல்லிக்கிட்டு வரேன், அது ஒன்று தான் எனக்கு தெரியும்னு சொல்லி கூட நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எந்த விதத்தில் ஆண்டவருடைய நாமத்துக்காக, ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கீங்க. இந்த நாளிலும் அப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாமா? ஏசாயாவின் புஸ்தகம் 54:17 வசனத்திலே தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே,
இந்த இடத்துல இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஊழியம் செய்கிற என் ஊழியக்காரனே, எனக்காக ஊழியம் செய்கிற என் ஊழியக்காரியே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு விரோதமாக எத்தனை மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், எத்தனை எதிர்ப்பான காரியங்கள், எனக்கு விரோதமான எத்தனை பேர் எனக்கு எழும்பி நிற்கிறாங்க, எனக்கு விரோதமான எத்தனை நாவுகள் எழும்பி நிற்கிறது என்று சொல்லிக்கூட நீங்கள் இந்த நாளிலும் கவலையோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் நாமத்து நிமித்தம் நீ எனக்காக ஊழியம் செய்கிற, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காதே போம் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பக்கூடிய எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய கரங்களிலே தந்திருக்கிறார். நீங்கள் கலங்காதபடி, எதை கண்டும் அஞ்சாதபடி, தைரியமாக இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று செய்யம்பெறுங்கள். ஆண்டவருடைய ஊழிய பாதையிலே கடந்து போய் கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட அதிகாரத்தை, வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஒருபோது நீங்கள் மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக ஏசாயா 44:26 வாசிக்கும்போது, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னொரு ஆசீர்வாதம் தேவன் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார், என்ன தெரியுமா? என் ஊழியக்காரரின் வார்த்தையை நான் நிலைப்படுத்துவேன், அவர்களுடைய ஆலோசனையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஊழியம் செய்கிற உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை ஆண்டவர் நிலைப்படுத்துவார், அதை அப்படியே நிறைவேற்றுவார். அடுத்ததாக நீங்கள் கொடுக்கிற ஆலோசனை நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வாயிலிருந்து என்னென்ன விசுவாச வார்த்தைகள் வருகிறதோ, யாருக்காக செபிக்கிறீர்களோ, எந்த கட்டுகள் அதிகாரத்தோடு கூட கட்டுகிறீர்களோ, ஆண்டவர் அந்த வார்த்தையை நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். பூலோகத்திலே நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கிறோம். பூலோகத்திலே நீங்கள் எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். பரலோகத்தின் திறவுகோலை உன்னுடைய கரத்திலே தருகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு ஊழியர்களையும் ஊழியக்காரிகளையும் பார்த்து ஆண்டவர் அந்த பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்து அந்த அதிகாரத்தை இன்றைக்கு உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறார். நீங்கள் கலங்க வேண்டாம், பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாசைகளை பேசி இன்னும் வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குவீர்கள், எல்லா கட்டுகளையும் உடைப்பீர்கள், எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அடுத்ததாக எருசலேமை பார்த்து குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று சொல்லி யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்கள் யாருக்கெல்லாம் செபிக்கிறீர்களோ, யாருடைய குடும்பங்களுக்கெல்லாம் செபிக்கிறீர்களோ, அந்த வார்த்தை, நல் வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். குடியேறுவாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கட்டப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யாருக்கெல்லாம், யாருடைய குடும்பங்களுக்கெல்லாம் நீங்கள் செபிக்கிறீர்களோ, பலான ஸ்தலங்களை எல்லாம் ஆண்டவர் குடியேற்று வைப்பார். அடுத்ததாக நொய்ந்து போன, நலிந்து போன குடும்பங்கள் இதெல்லாம் பாழாக்கப்பட்டு கிடக்கிறதோ, அந்த குடும்பங்களை எல்லாம் கட்டு வைப்பதற்காக நீங்கள் செபிக்கும்போது ஆண்டவர் அந்த குடும்பங்களை கட்டு வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரத்தை மற்றவர்களுக்கு அல்ல, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அதிகாரத்தை தேவன் தருகிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 34:22 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டு கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவை மீட்டு கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அழிவுக்கு, பிசாசின் சத்ருவின் கண்ணிகளுக்கு, பிசாசின் வலைகளுக்கு ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை மீட்டு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார்.
இந்த கிருபை யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், ஊழியக்காரர்களுடைய ஆத்மாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. இன்றைக்கு ஒருவேளை ஊழியக்காரங்களாக இருக்கிற உங்களை பார்த்து யாராவது குற்றப்படுத்தினா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் மேலே எந்த குற்றமும் சுமராது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எபிரேயர் 1:7 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி சுவாலைகளாக அவர் மாற்றுகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள் மத்தியில், தேவைகளுக்கு மத்தியில் நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. ஊழியம் செய்து கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் எப்படி மாற்றுவார் என்று சொன்னால், அக்கினி சுவாலைகளாக ஆண்டவர் மாற்றுவார். அக்கினி சுவாலைகளாக பிரகாசித்து எழும்பி பிரகாசிப்பீர்கள். அக்கினி சுவாலைகளாக உங்களை மாற்றி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமுள்ள வாய்க்காலாக ஆண்டவர் உங்களை வைத்திருப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அக்கினி அபிஷேகம் உங்களை நிரப்பும். அந்த அக்கினி அபிஷேகத்தோடு நீங்கள் ஊழியத்துக்கு கடந்து போகும்போது பெரிய பெரிய அற்புதங்கள் உங்களுடைய ஊழியத்தின் பாதைகளில் நடக்கும். பெரிய பெரிய அடையாளங்கள் ஆண்டவர் உங்கள் மூலம் அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்களுடைய ஊழியத்தில் நடைபெறவில்லையா? இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அக்கினி சுவாலையாக உன்னை, அக்கினி பிளம்பாக, அக்கினி அபிஷேகத்தால் உன்னை நிரப்பி மற்றவர்களுக்கு முன்பதாக உன்னை வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த அக்கினி அபிஷேகத்தை உங்கள் மேலே நான் ஊற்றுவேன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுடைய தலையின் மேலே இறங்கி வருகிறது. இதுவரைக்கும் செய்த ஊழியத்தை விட இனிமேல் நீங்கள் செய்கிற ஊழியத்திலே தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை, பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதை உங்களுடைய கண்களால் காண்பீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். அதோடு அப்போஸ்தலர் 2:18, யோவேல் 2:29 வாசிக்கும் போது, என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரும் நாம் ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் இன்னும் அதிகமான பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அபிஷேகத்தை தருவேன் என்று சொல்லி, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் தீர்க்க தரிசனம் வரம் பெறாமல் இருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யோவான் 15:15 வாசிக்கும்போது, நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரர்களை எப்படி அழைக்கிறார் என்று சொன்னால், ஊழியக்காரர்கள் என்று சொல்லி அல்ல, நீ என் சிநேகிதி, நீ என் சிநேகிதன், என் நண்பன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். யோவான் 12:26 வாசிக்கும்போது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எல்லாருக்கும் முன்பதாங்க, எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவேன் என்று சொல்லி, உடைய தலையை நிமிர பண்ணுவேன், உடைய தலையை உயர பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்குத்தத்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. அதுதான் ஊழியக்காரருடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதுவரைக்கும் யாருமே என்னை கனம் பண்ணவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகாய் 2:23 வாசிக்கும்போது, செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியக்காரனை பார்த்து அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை என் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய அதிகாரம் பார்த்தீர்களா? அப்படிப்பட்ட கிருபையை ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய முத்திரை மோதிரமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒருவனும் உங்களை தொட முடியாது, ஒருவனும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக சங்கீதம் 35:27 வாசிக்கும் போது, தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது.
ஒருவேளை ஊழியம் செய்கிற நீங்கள் நான் பலவீனத்தோடு கூட இருக்கிறேனே என்று சொல்லி கூட கலங்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். அதனால் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள், பலத்தோடு இருப்பீர்கள், ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள், நீண்ட ஆயுசு நாட்களோடு கூட இருப்பீர்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வருகிறது. அதனால் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்லி நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே நான் பலவீனத்தோடு கூட இருக்கிறேன், நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே வேதத்திலே, ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்த நீர் அல்லவா, அதனால் எனக்கு சுகத்தை கட்டாயம் தந்தே தீர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த அதிகாரத்தை பிடித்து கொண்டு செபியுங்கள். இன்றைக்கு உங்களுடைய பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 65:13-14 என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், குடிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள், என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினால் கெம்பீரிப்பார்கள் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உங்களை பார்த்து நீங்கள் நன்றாக புசிப்பீர்கள், நன்றாக குடிப்பீர்கள், அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதித்து தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிருப்பீர்கள் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, மன மகிழ்ச்சியினால கெம்பீரிப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட கெம்பீரிப்பின் சத்தம், அப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் ஆரவாரத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். அதனால் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய கரத்திலிருந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எல்லாம் ஒவ்வொரு ஊழியருக்கும் தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நாம் தான் தெரியாமல் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். இன்றைக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா. நானும் கூட இதை இந்த செய்தி ஆயத்தம் பண்ணும்போது, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையெல்லாம் வைத்திருக்கிறீரே, அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு கூட நான் வந்திருக்கிறேன். நீங்களும் கூட இந்த ஆசீர்வாதங்களை சொல்லி, ஆண்டவரே நீ சொன்ன ஆசீர்வாதம் அல்லவா, நீ சொன்ன வார்த்தை ஒரு நாளும் பொய்க்காது, அது ஒரு நாளும் வீணாக திரும்பாது அல்லவா, அந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவரே நீர் எழுதி வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்கு கடந்து வரட்டும் என்று சொல்லி செபிப்பீர்களா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நன்றி தகப்பனே, தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை ஜீசஸ், தேங்க்யூ மை ஹோலி ஸ்பிரிட், நன்றியோடு மை துதிக்கிறோமையா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொன்னீரே. உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி அப்பா அந்த அதிகாரம் இவர்களுக்குள்ளே கடந்து வரட்டும் அப்பா. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அடுத்ததாக ஆண்டவரே, ஊழியக்காருடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற கர்த்த நீர் அல்லவா, அவருடைய ஆலோசனையை நிறைவேற்றுகிற கர்த்த நீர் அல்லவா. இவர்கள் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் செபிக்கிறார்கள், அவருடைய வார்த்தை அப்படியே ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துங்கப்பா, நன்றி தகப்பனே. அடுத்ததாக ஆண்டவரே, ஊழியக்காருடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிற கர்த்தர், உடைய ஆத்மாவை எல்லா அழிவுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஊழியக்காரரை அக்கினி சுவாலைகளாக நான் மாற்றுவேன் என்று சொன்ன தேவன், ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும், ஊழியம் செய்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய அக்கினி அபிஷேகம் பற்றி பிடிக்கட்டும் அப்பா. அபிஷேக தைலத்தால் நிரப்பிடுங்க, வரங்களால் நிரப்பிடுங்க ஆண்டவரே, கனிகளால் நிரப்பிடுங்கப்பா. உங்கள் மகிமையின் பிரசன்ன ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும். இதுவரைக்கும் செய்த ஊழியத்தை விட இனிமேல் செய்கிற ஊழியங்கள் வல்லமை உள்ள ஊழியங்களாக, அற்புத அடையாளங்களோடு செய்கிற ஊழியங்களாக ஒவ்வொருவருக்கும் அது மாறட்டும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரை நீ சிநேகிதராக வைத்திருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எனக்கு ஊழியம் செய்கிறவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொன்னீரே. மனிதர்கள் இவர்களை கனம் பண்ணாவிட்டாலும் நீர் மனிதர்களுக்கு முன்பதாக ஊழியம் செய்கிற ஒவ்வொருடைய தலையும் உயர்த்தி இவர்களை கனப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறபடியால் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அடுத்ததாக ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தரப்பா, ஆண்டவரே பலவீனத்தோடு கூட இருக்கிற ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்கப்பா, திட்டப்படுத்துங்க ஆண்டவரே, தைரியப்படுத்துங்கப்பா, உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், நீண்ட ஆயுசு நாட்களை ஒவ்வொருவருக்கு நீர் கொடுப்பீராக ராஜா. என்னுடைய ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள்,
புஷிப்பார்கள் என்று சொன்னீரே, மன மகிழ்ச்சியினால் கெம்பீரிப்பார்கள் என்று சொன்னீரே. அந்த வாக்குத்தத்தை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவர், இந்த நாளில் ஊழியக்காரர் கொடுத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் சிரசின் மேலும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது அப்படியே நிறைவேறட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.